தொடர்வது விரிவான செய்திகள். ஒலுவில் கடற்பரப்பிலிருந்து கடலுக்கு சென்ற 6 மீனவர்களுள் இருவர் மாலத்தீவை சென்றடைந்துள்ளதாக குறித்த படகுகளின் உரிமையாளர் தெரிவிக்கின்றார். காணாமல் போன மீனவர்களுள் ஒருவர் இது தொடர்பில் தொலைபேசி மூலம் தனக்கு அறிவித்ததாக அவர் நியூஸ் ஃபெஸ்டுக்கு தெரிவித்தார். அவங்க ஒரு திசையை பிடிச்சி 10 மணி மட்டுக்கு பாத்துட்டு இருந்தாங்களா, அவளுக்கு கண்ணு கட்டிய தூரத்துக்கு போட்டு அடைஞ்சிக்கே போகுது. எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறதுக்கு அவளுக்கு என்ன தெரியாது. அது அப்புறம் இரவு பகல் 2 மணிக்கு மலை மீன் பிடிக்க வந்தவங்க சந்திச்சிருக்காங்க. வேலை 2 பேர் இருந்த போட்டை அவங்க வேலை கௌரத்தை குடிச்சு போட்டை கட்டி எடுத்துட்டு போய் அங்க போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிங்க. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சு எல்லாம். இதேவேளை காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் கடற்தொழில் திணைக்களத்திடம் நாம் வினவிய போது 2 மீனவர்கள் மாலைத்தீவை சென்றடைந்துள்ளமை தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர். எனினும் இந்த தகவலை இதுவரையில் உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் மாலைத்தீவு அதிகாரிகளிடம் இது தொடர்பில் கேட்டுள்ளதாகவும் கடற்தொழில் திணைக்களம் கூறியது. கடந்த 24 திகதி ஒலுவில் துறைமுகத்திலிருந்து 2 மீன்பிடி படகுகளுடன் கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்த படகுகளில் MI அப்துல் வஹாப், AP வஹா முகாயுதீன், MM அர்ஜில், KM நசருதீன், AM அலாவுதீன், MM வாகிதீன் ஆகிய 6 பேருமே பயணம்